என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கேஜி கேமிங். இன்னைக்கு அனுப்பி நான் பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஏன் அதை சொல்கிறது ஒன்றும் இல்லை, இருங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா உங்ககிட்ட இது முக்கியமாக சொல்லணும், ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்டேட் ஃப்ரீ ஃபயர் எப்படி அப்டேட் பண்ணணுமோ அந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கினே இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்கேரி டீச்சர் அப்படின்னு ஃப்ரீ ஃபயருக்கு ஈக்குவலான ஒரு கேம் இல்லைனாலும் ஆனால் ஈக்குவலான ஒரு MB ஒரு கேமுங்க, ஒரு 900 MB இந்த கேம் வந்து. இந்த கேமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. சும்மா கெத்தாக தான் இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை தொலை ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இருங்க ஒரு நிமிஷம், இந்த குண்டம்மா தான் நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா, அது வந்து வெறுப்பேற்றுவோம் எல்லாம் ஏற்றுவோம், ஆனால் ஏற்றி கொண்டே இருப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஏற்றி கொண்டே இருங்கள். ஒன்றும் இல்லை, இது வந்து லெவல் வந்து போய்கிட்டே இருக்குங்க. இது வந்து Chapter 1 மட்டும்தான். Chapter 1 நிறைய லெவல் இருக்கும். இந்த கேம் உங்களுக்கு வந்து விருப்பம் தான், டவுன்லோட் பண்ணி ஆடுங்க. கேம் இஸ் என்டர்டைன்மெண்ட், ஓகே. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேம் வந்து அப்பப்போ விளையாடுங்க, விளையாடிட்டே இருக்காதிங்க. ஒரு என்ஜாய்க்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. வேறு எதுவும் வேணாம். இப்போ வந்து நம்ம வந்து Chapter 1 ஃபஸ்ட்டு கேம் வந்து விளையாட போகிறோம். அது எப்படி இருக்குது விளையாட்டு பெருங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து இத்தனை சாப்டர் இருக்குது, Chapter 8 வரையும் இருக்குங்க. இதுக்கப்புறம் கம்மிங் சூன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உண்மையாக தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விட்டாலும் பரவாயில்ல, இது கெத்தாலும் பண்ணுவோம். இதில் என்ன ஒரு குறை அப்படின்னா, இது வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதில் அப்படி தாங்க 3D அனிமேஷன்னால வந்து வீடியோ கொடுத்தா தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து பாருங்கள், அப்பப்போ தான் அவங்க வரும், வேறு எப்போயும் வராது. இந்த மாதிரி எதுனா பை பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா காசு கொடுத்து பை பண்ணுற மாதிரி வரும். பரவாயில்ல, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து விளையாடி பாருங்கள், சும்மா என்ஜாயாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி விளையாடலாம் சூப்பராக. இங்கே பாருங்கள், இந்த குண்டம்மா தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணனா, இது வந்து சமைச்சி வச்சிருக்கு, அதாவது வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சாப்பாடு வந்து அது சாப்பிட போது போயிட்டு எங்கேயோ போய் புக்கு படிச்சுட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த புக்கு படிச்சுட்டு வர நம்ம உப்பு எடுத்து உப்பு அள்ளி போட்டு சாப்பாடை உப்பு ஆக்கி அது மூஞ்சியில் கறியை பூசுவோம். ஓகே, இதான் சுற்றி சுற்றி காமிக்கிறேன். இதான் வந்து நம்மளுடைய கேட்டு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, கேட்டை திறந்துருவோம். கேட்டை திறந்துட்டு உள்ளே சல்லுன்னு அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். படிக்கட்டெலாம் இருக்குதுங்க. இது வந்து 3D அனிமேஷன் வெறித்தனமாக இருக்கும். இப்போ இங்கே பூட்டு இருக்குது, உங்கள் வீட்டில் பூட்டு போட்டுருந்தா என்ன பண்ணுங்க, சாவி போட்டு தரப்பீங்க. ஆனால் நம்ம வந்து திருட வந்திருக்கோம், அதாவது வந்து உப்பள்ளி போட வந்திருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து பூட்டை உடைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஹேமர் தேவைப்படுகிறது. அதனால் ஹேமர் வாங்க போகிறோம். ஹேமரை தேடுகிறேன் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது ஃபஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாவி தேடினாங்க, முதலே சாவி போட்டு தந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், சாவி தேடணும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து திருட போகிற, நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹேமர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணால், ஹேமர் திருட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து 75 ரூபா, இது வந்து 75 காயின் தான். அந்த 75 காயின் நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்போ வந்து வாங்கிட்டு அந்த பூட்டை டப்புன்னு போட்டு உடைங்க, உடச்சாச்சு. இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், வாசல்லையே அந்த ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருக்காங்க, எலி பிடிக்கிற மிஷின் வச்சுருக்காங்க. அது பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வாங்க, இப்போ வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த டீச்சர் வந்து பார்த்து தானே ஓடியாந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி போயிடணும். உப்பள்ளி போடு போடு, எங்கே இருக்கு அந்த டீச்சர், அங்கே இருக்காங்க. இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கோ, நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். என் டீமில் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து பெரித்தனமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பிடுவோம். எல்லாம் ஆய் சொல்லிட்டு வந்தால இருங்க. ஏ ஆய் வா குண்டு, குடு டீச்சர், ஐயோ டே 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 ஆ இங்கே மாட்டிக்கினேங்க. ஐயோ டே 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 ஐயோ பிடிச்சிருச்சுங்க. டா பாவீங்களா, உணுகையை கட்டு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. இப்போ திருப்பி ஆனும், இதெல்லாம் தாங்க இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, என்னென்னு தெரியல. சரி ஓகே, எஸ்கேப்னாவும் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் அப்படியே வந்து ரிசீவ் ஆகிடும், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆட் சால்ட் டு மிஸ் ஏர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இந்த ஆன்டியோட பேர் வந்து ஸ்கேரி. உப்பள்ளி போடுறது தான் நம்ம மேட்ரு. திருப்பி எடுத்துமே வைக்கும், ரிப்பீட்டு எடுத்துமே வைக்கும், நம்ம உப்பள்ளி போடுவோம், அது சாப்பிடும் துப்பும், அவ்வளோ தான் மேட்ரு முடிஞ்சுது. என்ன பண்ண போதுன்னு தெரியல. பாருங்கள் 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 டிக் டிக் போட்டுச்சுங்க, அப்படியே போட்டுச்சு. என்ன பண்ண போகுது தெரியல. டோர் ஓப்பன் பண்ணிட்டோம், போய் கொண்டு இருக்கிறோம். டக்கு டக்குன்னு போனுங்க,
போயிட்டு இப்போ என்ன பண்ணா சுற்றி வாங்கிட்டு தப்புன்னு ஒரு ஹேமரை போட்டு அதுவும் சொல்லுங்கள், யூஸ் கீ இல்லைனா ஹேமர் எதனா இது பண்ணி உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹேமரை வந்து காயின் கொடுத்து வாங்கிக்கலாம். காயின் வந்து எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின் வந்து நீங்கள் வந்து வீடியோ பாட்டு சேகரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ வந்து இது இருக்குது தள்ளி போனது போ 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 கேரி அம்மா அங்கே புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காண்டி நம்ம வந்து பொசிஷனில் நின்றுக்கணும், எந்த சைடு நம்ம வந்து ஓடோடி ஓடோடி போக போகிறோமோ அந்த சைடில் வந்து நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து உப்பளி போட்டாச்சு, ஓடு 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 அது பின்னாடியே தொடச்சிக்கணும் வருதுங்க. அட்டங்கா டே 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 அட்டங்கா இது மறிச்சிட்டேங்க. லைஃப் என்ன வீடியோ பார்க்கணும், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்தால் அது வந்து வாசப்படி தாண்டாது, ஏன்னு தெரியல அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரோமோ. சரி ஓகே சாப்பிடு சாப்பிட்ரு சாப்பிட்ரு யாய் உப்பள்ளி போட்டாச்சுங்க இந்த குண்டு மூஞ்சி. சாகு 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 உப்பு எப்படி எங்கள் அம்மா சைதுல எனக்கு உப்பு தான் இருக்கும், அதே மாதிரி இருந்துக்குமே நல்லா இருந்தா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் நீ கூட கமெண்ட் பண்ணுறீ குண்டி. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கலையே மறக்காம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கேம் எப்படி இருக்குது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேணாம், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், ஃப்ரீ ஃபயர் போனால் என்ன அது கெட்ட வார்த்தைலாம் வருது. ஓகே ஃப்ரீ ஃபயர் போனால் என்ன இது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் பிறந்து விடைபெறுவது உங்கள் கேஜி கேமிங். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு.